சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, ஹெட்லைன்ஸ் டிவியில் சனி பயிற்சி விழா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சனி பகவான் தனுசு ராசி உத்திராடம் ஒன்னாம் பாதத்திலிருந்து மகர ராசி உத்திராடம் இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பதை போல அந்த மிகப்பெரிய கிரகமான அந்த சனி பகவான் எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு உயர்வை தரப்போகிறார், சில பாதகங்களை தரப்போகிறார் என்பதை நமக்கு பலன்கள் பரிகாரங்களாக நமக்கு விளக்க இருக்கிறார் திரு ஜோஷியர் தாம்பரம் ஈசனேசன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, மக்களுக்கு சில நல்ல பரிகாரங்களையும் பலன்களையும் சொல்ல இருக்கிறார். அவரோடு வாருங்கள், நாம் பேசுவோம். வணக்கம் திரு ஈசனேசன் அவர்களே. சனி பகவானின் இந்த 12 ராசிகள் இருக்கிறது அல்லவா, மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலன்களை சொல்ல இருக்கிறார். பொதுவாக சனி பகவான் அவர் எப்படி காரத்துவம் என்னென்ன செய்வார் என்பதை விளக்குங்கள். நிச்சயமாக எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமே சுந்தரேச பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர் அனைவருக்கும் முதல் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கேட்டதை போல ஆதித்யாதி நவகிரகங்களை மிகவும் வலிமையான கிரகம் சனி கிரகம். வருஷத்துல எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலும், குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி இப்படி எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலுமே கூட இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையில்லாத மனசுல ஒரு அச்சம் அது தேவையில்லாத ஒரு பயம் ஏற்படுது. இந்த சனி பெயர்ச்சியால நம்ம இந்த ராசிக்கு எப்படி இருக்கும், எங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும், கணவனுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், வறுமை நீங்குமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இயற்கையாகவே தோன்றுகிறது. திருநள்ளாறு சனி பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இன்றைய தினம் அதிகாலை 5:22 பெயர்ச்சி ஆகிறார். இப்போ இதிலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், 2020 நமக்கு ஏன் இந்த மாதிரி மறக்க முடியாத நிறைய குழப்பங்கள் நிறைந்த ஆண்டாக அமைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அது முதல் காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சனி பகவானால் வந்த குழப்பம்தான். சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டார் ஆனா ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்தது. திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிட்டாலுமே கூட இப்பொழுதுதான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இந்த ஒன் இயர் லாஸ்ட் ஒன் இயர் நமக்கு எந்தெந்த கொரோனா போன்ற பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு இந்த கிரகம் தான் காரணமாக அமைந்தது. சரி, ஓகே, இப்போ நம்ம சனி பெயர்ச்சிக்கு வந்திருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் எப்படி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம பார்த்துருவோம். அதே போல இந்த இன்றைய தினம் நம்முடைய ஆலயத்தில் உங்கள் வாராகி ஈசனேசன் சார்பாக 12 ராசிகளுக்குமான சனி பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த பூஜை மற்றும் சங்கல்பம் பரிகார ஹோமம் நடைபெற இருக்கின்றது. இதை தொடங்குவதற்கு முன்னதாக துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த சனி பெயர்ச்சி ராசிக்கு 4 இடத்திற்கு சனி பகவான் செல்கிறார். ஏற்கனவே அங்கு 4 இடம் சுகஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய குரு பகவான். இப்போ துலாம் ராசி என்பவர்கள் இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனாலுமே கூட அர்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில பாதி இந்த அர்தாஷ்டம சனி இருந்தாலும் இந்த அர்தாஷ்டம சனிக்காக துலாம் ராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் சொல்லக்கூடியதா உங்களுக்கும், துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அர்தாஷ்டம சனி உங்களுக்கு இருக்குது. ஆனா குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த ஒரு வருட காலம், அதாவது 2021 நவம்பர் மாதம் முடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது. குரு பகவான் அங்கிருந்து உங்களை பாதுகாப்பாக இருப்பார். அதன் பிறகு வரக்கூடிய 1.5 வருஷம் எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவரு அந்த குரு பகவான் 5 இடத்துக்கு சென்று விடுவார். அப்பயும் 1:9 தொடர்பு ஏற்படும். சோ இந்த அர்த்தாஷ்டம சனியால் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய தொல்லைகள் குறையுமே தவிர, வேண்டுமானால் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கலாம், பணம் விரயங்கள் வேண்டுமானால் கொஞ்சம் இருக்கலாம். இந்த 2 பாயிண்ட்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க, மற்ற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையே நடக்கும். துலாம் ராசி அன்பர்கள் பொதுவா இந்த விசாக நட்சத்திரம்
அந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. டிசம்பர் 27க்குள்ள சனி பகவான் வேலையை விட்டு தூக்கிட்டார், இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு பரிகாரம்? புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரமுமே குருவுடையது. புனர்பூசம் முன்னாடி நான் சொன்ன திருவாரூர் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல மிதுனத்தில் இருக்கும். விசாகத்தை பொறுத்தவரையில் துலாத்தில் இருக்கும். புரட்டாதியை பொறுத்தவரையில் கும்பத்தில் இருக்கும். ஏன் உங்களுக்கு வேலை போச்சுன்னு சொன்னாக்கா, கும்பராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது, துலாத்துக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது, மிதுன ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் சொன்ன அந்த விசாக நட்சத்திரம் அர்த்தாஷ்டம சனியே ஆனாலும் அஷ்டம சனியுடைய தொடர்பு ஏற்பட்டிருப்பதனால தான் அந்த தொல்லைகள், இந்த இடர்பாடு, வேலை இழப்பு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக இந்த விசாக நட்சத்திரம் இல்லை புனர்பூசம் விசாகம் புரட்டாது இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுமே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும், அந்த தட்சிணாமூர்த்திக்கு தட்சிணாமூர்த்தினா சிவன் கோவிலில், சிவன் சன்னதியில் பரிவாரத்தில் வெளியில் சுத்து கோவிலில் இருக்கக்கூடிய தெற்கு பகம் தெற்கு முகம் நோக்கி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவருக்கு பாதத்தில் ஒரு 5 ரூபாய் பித்தளைக்காயின், ஒரு 5 ரூபாய் பித்தளைக்காயினா ரெண்டேரும் முடிஞ்ச ரெண்டு முல்லைப்பூ சேர்த்துக்கோங்க, முல்லைப்பூ கிடைக்கலனாலும் கவலை கிடையாது. ஒரு 5 ரூபாய் பித்தளைக்காயினா தட்சிணாமூர்த்தி பாதத்தில் வச்சுட்டு, அதே போல் நவகிரகங்களை சுற்றி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய குருவுக்கு பாதத்தில் ஒரு 5 ரூபாய் பித்தளைக்காயின், இது ரெண்டையும் பாதத்தில் வச்சு வழிபாடுதுன்னா உலோகத்தில் அவருக்கு பித்தளையாக கல் வந்து அவருக்கு மாணிக்கம், அதுவும் வந்து எல்லோ கலர் தான். ஸோ இந்த 5 ரூபாய் காயின் பித்தளை பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எல்லோ தான். ஸோ அதனால் அந்த காயினை வச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா குருவுடைய கடாட்சம் கிடைக்கும், இழந்த வேலை வாய்ப்பு மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, என்னென்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் மனதால் பாவித்து, மனதால் நினைத்து, உங்கள் கோத்திரம், உங்கள் பெயர், உங்கள் ராசி நட்சத்திரத்தை சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது சுக்கிரன் ரிஷபராசி என்பர்கள், துலாம் ராசி என்பர்கள், ரிஷபராசி மற்றும் துலாம் ராசி என்பர்கள் நிச்சயமா இந்த இரண்டு ராசிகள் அன்பர்களுக்குமே நிச்சயமா பிரார்த்தனை வேணா. ஒரு பக்கம் ராகு இருக்கிறார் ரிஷபத்துல, அதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் முன்னதே சொன்னதை போல சனி குருவும் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ 2 12 ராகு கேது உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ துலாம் ராசி என்பர்கள், ரிஷப ராசி என்பர்கள் பண வரவு, பண தட்டுப்பாடு, கொடுத்த பணம் திரும்பாமல் இருக்கிறது, உங்க பணம் எங்கேயா போய் மாட்டிக்கிறது, பையன் ஆம்பளை பசங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, என் பையனுக்கு 27 வயசாகுது, 29 வயசாகுது, ஆண்களுக்கான திருமண தடை நீங்குவதற்காக சுக்கர பகவான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதே போல குழந்தை பாக்கியம், அதுதான் சுக்லம்னு சொல்லுவாங்க, அந்த அணுக்கள் அவருடைய அனுகிரகம் இருந்து அந்த அணுக்களை குரோத் இருந்தாதான் அந்த குழந்தையா மாறும். தினந்தோறும் எத்தனையோ ஆண் பெண் வந்து ஒன்னா சேர்றாங்க, ஒன்னு சேர்றதெல்லாம் குழந்தையா மாறுறதில்லை. இறைவனுடைய அனுகிரகம் எது இருக்கோ அது மட்டும்தான் சில இடத்துல தேவையில்லாம உருவாயிடும், சில இடத்துல காத்துன்னு இருப்பாங்க உருவாகாது. அப்ப இது என்ன காரணம்னா சுக்கரன் தான் காரணம். அப்ப குழந்தை பாக்கியம், ஆண்களுக்கான திருமணம், பண வரவு, கடன் பிரச்சனை, இந்த 4 விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. துலாம் ராசி ரிஷப ராசி அன்பர்கள் சுக்ராய நமஹ. ஓம் பிரபசுக்ராய பானவே பரத்தம் அவ்யம் ததிம் யாக்னதே சுபூதம் யோதேவ்யானி மாசிராணி சுமஹவஸ்வபம் நஜ்யஸ்ய பரஞ்சன ஜரசாபதே பதேஹ இந்திரம் வோ விஷ்மதர்பரி ஹவாமஹே ஜனேனேவ்யாஹ ைத்தியம் பரமம் குருவசாஸ்திரபிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் அஸ்வத்வஜிமகிம் தன்னசுக்ரப்ரசோதயாதே சுக்ரமூர்த்தயே நமஹ. சுக்ராய நமஹ சொல்லுங்க. சுக்ராய நமஹ. பகவதே சுக்ராய நமஹ. சுக்ராய நமஹ. அதிபதியே மகாலட்சுமி நமஹ. இந்திரன் இந்திராணியை நமஹ. சுக்ராய நமஹ. Thank you.
சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.